ஹலோ பீப்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பராக ஜாலியாக இருப்பீங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன். நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் படிக்கும் போதும் சரி, காலேஜ் படிக்கும் போதும் சரி, நம்மளுக்கு வந்து ஸ்டாஃப்ஸு டீச்சர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப சின்ன வயசு இருக்கும் போதே வந்து ஹோம்ஒர்க்கில் கொடுப்பாங்க. அவ்வளோ சின்ன வயசு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹோம்ஒர்க் பண்ண சுத்தமாக பிடிச்சிருக்காது. மேபி ஒரு மெச்சூர் ஆனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரியலைஸ் பண்ணிப்போம், அதுக்கப்புறமா தான் ஒழுங்காக ஹோம்ஒர்க் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே ஹோம்ஒர்க் பண்ண சுத்தமாக பிடிச்சிருக்காது. ஆனால் அப்படிப்பட்ட ஹோம்ஒர்க்கை யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு உங்களை யாருக்காச்சும் ஒருத்தருக்காச்சும் தெரிஞ்சிருக்குமா? கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாருக்குமே ஹோம்ஒர்க் யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு தெரிஞ்சிருக்காது அப்படின்னு நான் எதிர்பார்த்துட்ருக்கேன். நீங்கள் ஹோம்ஒர்க் யார் கண்டுபிடிச்சா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் அடுத்த வர ஃபியூ செகண்ட்ஸாக நீங்கள் கவனிங்க, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் யார் வந்து ஹோம்ஒர்க் கண்டுபிடிச்சாங்க அப்படின்றது. ஸோ ஹோம்ஒர்க்கை முதன் முதல்ல யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா 20th century பிகினிங்கில் ராபர்ட்டோ நெவிலிஸ் அப்படின்னு சொல்லப்படுற இட்டாலியை சேர்ந்த ஒரு நபர் தாங்க. அதாவது ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒழுங்காக வந்து பிஹேவ் பண்ண மாட்டேங்கிறாங்க, டிசிப்ளின்டாக இருக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற காரணத்துக்காக அவங்கள வந்து எப்படியாச்சும் பனிஷ் பண்ணணும், எப்படியாச்சும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து தண்டனை வழங்கணும் அப்படின்ற காரணத்துக்காக ஹோம்ஒர்க் அப்படின்ற சொல்லப்படுற ஒரு மெத்தடை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஸோ கிட்டத்தட்ட 1905, இப்போ நம்ம 2021 இருந்துட்டு இருக்கோம். 116 இயர்ஸாக வந்து ஹோம்ஒர்க் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டு இப்போ அந்த வழக்கத்தை தான் நம்ம இருந்துட்டு இருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட 1 century முன்னாடியே ஹோம்ஒர்க் அப்படின்ற விஷயம் வந்து இன்ட்ரடியூஸ் ஆயிடுச்சு அப்படிங்க தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணது யார் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ராபர்ட்டோ நெவிலிஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இட்டாலியை சேர்ந்த நபர் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அவர் கண்டுபிடிச்ச காரணத்தினால தான் நம்ம இன்னும் வந்து ஹோம்ஒர்க் வந்து அப்படியே எல்லா கண்ட்ரீஸ்லேயும் வந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி இன்னும் நம்ம இப்போ வந்து நம்ம ஹோம்ஒர்க் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அவர் மட்டும் அது கண்டுபிடிக்கலனா ஹோம்ஒர்க் அப்படின்ற நேமும் வந்திருக்காது, ஹோம்ஒர்க் அப்படின்ற ஒரு பழக்கமும் வந்து நம்மக்கிட்ட இப்போ இருந்துகிட்ருக்குமா இருந்துகிட்ருக்காதா அப்படின்னு யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. ஸோ ராபர்ட்டோ நெவிலிஸ் தான் கண்டுபிடிச்சிருக்காரு அப்படிங்க தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இந்த விஷயம் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண நினச்சேன். ஓகேங்க, தேங்க்யூ, டேக் கேர், பை.